அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டோம். அப்புறம் இந்த பேர் நாளைக்கு எங்க போறீங்க? அதுவா, எங்க அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போலான்னு இருக்கேன். அப்படியே இன்னைக்கு விஜய் புது படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்களா, அதுக்கு போலான்னு இருக்கேன். நீங்க எங்க போறீங்க? நானே பிள்ளைகளை கூட்டிட்டு மாமியார் வீட்டுல விருந்துக்காக போறேன். அப்புறம் பிள்ளைங்களுக்கு என்ன டிரெஸ் வாங்கினீங்க? போட்டுக்காங்க இந்த டிரெஸ் எங்க காட்டு பார்க்கலாம். என்னங்க பிள்ளைக்கு இப்ப இப்படி டிரெஸ் வாங்கிருக்கீங்க? இப்படியா பிள்ளைக்கு டிரெஸ் வாங்குவீங்க? ஃபுல்லா கவர் பண்ணி பழைய மாடலா? அப்புறம் நீங்க என்ன உங்க பிள்ளைகளுக்கு வாங்குவீங்க? அதுவா, தொழுதுட்டேன் வீட்டுல அவுத்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் எவ்வளவு காஸ்ட்லியா சாரி வாங்கிருக்கேன் தெரியுமா? அதை நான் எங்க வீட்டுல எல்லாருக்கும் காட்டணும்ல. நீங்களும் தான் பெருநாளைக்கு புது ட்ரெஸ் வாங்கியிருப்பீங்க, ஆனா நீங்க அதை புர்காவை போட்டு மறைச்சிட்டீங்க. நீங்க தான் மறைச்சிங்கன்னு பார்த்தா பத்தாததுக்கு உங்க பிள்ளைங்களுக்கும் அப்படிதான் வாங்கியிருக்கீங்க. நம்ம எல்லாம் முஸ்லீம் தானே, இது கூட தெரியாதா? நம்ம முஸ்லீம் நான் நம்ம அல்லாஹ் பேச்ச தானே கேட்கணும். Yeah.
பற்றியும் மௌத்தை பற்றியும் சிந்திக்கவே இல்லை. இனிமேல் நானும் என் பிள்ளைங்களும் கண்டிப்பாக இன்னையிலேருந்து மதரசாவுக்கு போய் எல்லா ஒழுக்கங்களையும் கற்றுக்கிட்டு நானும் என் பிள்ளைங்களுக்கு ஒழுக்கங்களை சொல்லித்தரேன். என் பிள்ளைங்க சாலிஹான பிள்ளைங்களாக இருக்கணும்னு நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறேன். Yeah.